ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு கேள்வி உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நாம் நம்முடைய அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுப்பது எது? அதுதான், வாட் ஸ்டாப்ஸ் அஸ் இன் மூவிங் டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போது நம்ம அடுத்த நிலை அப்படின்றது எதை சொல்கிறோன்னா, இப்போ இன்றைக்கி நம்மளுடைய நிலையிலிருந்து அடுத்த ஒரு முன்னேறின நிலை இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு வேலை இல்லாதவங்க வேலையை பெற்றுக்கொள்வது அடுத்த நிலை இல்லையா. ஒரு திருமணம் ஆகாதவர் திருமணம் செய்கிறது அடுத்த நிலை. அதே போல் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, அப்போ குழந்தை செல்வம் வருதுன்றப்ப அது ஒரு அடுத்த நிலை. அதாவது இன்றைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்லுகிறோம் இல்லையா, ஒரு ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறப்போ. அப்போ இந்த நிலையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. நிறைய வேலைகளில் நம்ம அடுத்த நிலைக்கு அடியெடுத்து வைக்காமல் இருக்கிறதற்கு ஒரு காரணம், மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, நமக்குள்ளாக ஏற்படுகிற பயம், அடுத்த நிலையை குறித்த பயம். இப்போது நான் சொன்னது போல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதிய வாய்ப்பை குறித்து நம்ம பயப்படும் பொழுது, அந்த காரியத்தை நான் செய்ய முடியுமா, அந்த காரியத்தை நான் செய்கிறதுனால எனக்கு ஒருவேளை தோல்வி ஏற்பட்டுருமோ, இல்லை மற்றவர்கள் என்ன என்னை பற்றி பேசுவாங்க, மற்றவர்கள் அதை குறித்து தவறாக பேசுவாங்களோ அப்படின்ற இப்படிப்பட்ட நிறைய பயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, நாம் அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. யோசுவா 1:9 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். ஏன்னா யோசுவாவுக்கும் அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு புதிய காரியத்தை துவக்குகிறார். என்ன காரியம்னா, அது வரைக்கும் மோசே தான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வழி நடத்திட்டு வர்றார், அவர்களுடைய வாக்குத்தத்தை மன்னப்பட்ட தேசத்துக்கு நேராக. ஆனால் மோசே அங்கே மறித்த பிறகு மோசேக்கு அடுத்த தலைவனாக யோசுவாவை கர்த்தர் அங்கே நியமிக்கிறார். யோசுவா 1:10 நம்ம பார்க்குறோம். அப்போ யோசுவா கையில் ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா, அந்த மக்களை வழி நடத்தணும், அவர்களை வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தேவையான அந்த இடங்களை பகிர்ந்து கொடுக்கிறது அப்படின்ட்டு நிறைய பொறுப்புகள், புதிய காரியத்தை கர்த்தர் யோசுவாவினுடைய கரத்தில் கொடுக்கறதுனால அப்போது ஒரு வசனத்தை சொல்கிறார். யோசுவா 1:9 நம்ம பார்க்குறோம், நீ பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறதும் அந்த ரெண்டு காரியம்தான், அந்த ரெண்டு வார்த்தைகள், பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறார் இல்லையா. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், நம்ம சில காரியங்களை குறித்து பயப்பட போகிறோம், ஆண்டவர் நம்மளுடைய கருத்தில் கொடுக்குற பொறுப்புகளை குறித்து நம்மளுக்கு பயங்கள் ஏற்படலாம், அதை எப்படி செய்ய போகிறோமோ அப்படின்ற ஒரு பிரமிப்பு ஏற்படலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, நீ பலன் கொண்டு திடமனதாக இரு, கலங்காதே திகையாதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே வருவார்ன்ட்டு வாக்கு தத்தம் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, நீ தைரியமாக போ, ஏன்னா நான் உன்னை அழைத்து செல்கிறேன். நீ நான் உனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நீ உன்னுடைய பலத்தில் நிறைவேற்றணுன்ற அவசியம் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு பலன் தந்து உனக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் நான் தந்து அந்த காரியத்தை நீ நிறைவேற்றும்படி உதவி செய்வேன்றார் பவுல். அதை தான் அழகாக எழுதுகிறார் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பாருங்கள், நம்மளை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவாக இருக்கணும், அதில் முதலாவது காரியம் இல்லையா. வேறு பலனை நம்ம நம்பி செய்ய முடியாது. நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். இன்னொன்று, அவர் எதில் நம்மளை அழைத்து செல்கிறாரோ, அவர் காட்டுகிற வழியில், அவர் காட்டுகிற திசையில், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் தந்து அந்த காரியத்தை முடிக்கும்படி செய்கிறார். அப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ளணும். நம்மளுடைய அடுத்த நிலைக்கு நாம் போகிறதற்கு ஒருவேளை பயந்துட்டு இருந்தோன்னா, அதை குறித்து கலங்கிட்டு இருந்தோன்னா தேவையே இல்லை, ஏன்னா கலங்கணுன்ற அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னது போல் நாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மோடு வருகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவர் சொன்னது போல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றப்போ, அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, என்னென்ன பொறுப்புகளை நம்ம கொடுத்துருக்கிறாரோ, என்னென்ன காரியங்களை நம் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதை நிறைவேற்றக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறதுனால நிச்சயமாக நம்மளால் செய்து முடிக்க முடியும். You all have a blessed and a happy day. God bless you.